வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஊறுகாய். என்ன ஊறுகாய்னா தக்காளி ஊறுகாய். இதை வந்து நீங்கள் எந்த சாப்பாடுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம். முதல்ல இந்த தக்காளி என்ன பண்ண போகிறோம்னா, நான் வேக வைக்க போகிறேன். அதனால் சும்மா ஒரு கோடு போட்டுக்குங்க நீங்கள், அந்த தோல் ஈஸியாக உரியறதுக்காக. ரொம்ப அழுத்திலாம் ஒன்று போட வேணாம், சும்மா ஒரு லைட்டாக போட்டுக்குங்க. தோல் நம்மளுக்கு ஈஸியாக உரிக்கிறதுக்கு வந்துடும், அதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. கடாயில் கொஞ்சமாக கீழே தண்ணி விட்டுக்குங்க. விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாருங்கள் தக்காளி, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வச்சுக்கலாம். நம்ம தக்காளி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாத்திரம் எடுத்துக்கணும். எனக்கு வந்து ஒரு கிலோ தக்காளி தான் எடுத்துக்கிறேன், அதனால் இந்த கடாயே போதும் எனக்கு. கொஞ்சம் நிறைய எடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நம்ம எடுத்துக்கணும். ஒரே ஒரு கப்பு தண்ணி போதும். மூடி வச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், சாஃப்டாகிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு இதானாலே போதும். மிதமான தீயிலே ஒரு 3-4 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷத்தோடு போதும். அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்மளுக்கு உள்ளே இருக்க சாறுலாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இப்போ இந்த தண்ணி நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம், எடுத்து வடிகட்டிக்கலாம். நமக்கு அந்த தண்ணி தேவை கிடையாது, ஏன்னா நம்ம இந்த ஊருக்குள்ள வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க மாட்டோம். நம்ம தக்காளி அரைக்கும் போதே அந்த தக்காளியோட சாறே நம்மளுக்கு நிறைய தண்ணி கிடைக்கும், அதனால் நமக்கு தண்ணி தனியாக தேவை கிடையாது. அதாவது தண்ணியை வடிகட்டலாம். இது தக்காளி ஆறட்டும். இது ஆறிட்ட பிறகு இந்த தோலை நம்ம வந்து உரிச்சிக்கலாம். இப்போ ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஆறட்டும். இது பாருங்கள், இது ஆறட்டும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பார்க்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே தேவைப்படும். நான் ஒரு 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா, அந்த வாசம் பிடிக்கலின்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துங்க. சன்ஃப்ளவர் ஆயிலு, ரைஸ் பிரான், அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துங்க. அதிலலாம் அந்தளவுக்கு ரொம்ப வாசம் இருக்காது. அவர் என்ன நல்லா சூடாயிட்டோன்னு பூண்டு, இந்த பாருங்கள், நான் ஒரு முழு பூண்டை 1-2 வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கிறேன். இதில் பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சிட்ட பிறகு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ நம்ம இதை உரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தக்காளி வேணும்னா முழுசாக கூட நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் கழுத்தா இது கிடையாது. சீக்கிரமாக வேகிறதுக்காகிறதுக்காக தான் நான் வந்து நான் இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன். நம்ம பச்சை தக்காளி போட்டுனா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு, அதனால தான் லைட்டாக நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் நான் தக்காளியை. எனக்கு தோலோடு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இதை அப்படியே நீங்கள் ரெண்டாக வெட்டி போட்டுக்கலாம். இதை நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதுக்காக தான் இது கொஞ்சம் நான் சீக்கிரமாக செய்கிறேன். தக்காளி ஊறுக்காக நிறைய விதமாக நீங்கள் பண்ணலாம். சில பேர் புளி போட்டு செய்வாங்க, நான் இதில் வந்து புளி இல்லாமல் தான் சேர்த்து சேர்த்து பண்ணுறேன். நான் இந்த மாதிரி ஆறிட்ட பிறகு உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோல் உரித்ததெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல குழைவாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 நீங்கள் அரைச்சிக்கலாம். சூடோடு போட்டு ரொம்ப அரைச்சிடாதீங்க, ஏன்னா சூடோடு அரைச்சா பயங்கரமாக வெளியே அடிச்சுட்டு வந்துடும். அதனால் ஓரளவுக்கு ஆறட்டும். கொஞ்சம் சூடு இருந்து இருக்குது, இதை ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். நம்மளுக்கு ஒரு கிக் அந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். எனக்கு தக்காளி சாப்பிட்றது வாயிலெல்லாம் படணும், நல்லா கடிப்படணும், அந்த மாதிரினா இந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். என் பசங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி தூக்கி போட்டுடுவாங்க, அதனால நான் இன்னும் கொஞ்சம் இதை வந்து அரைச்சிக்குவேன். நான் இன்னும் ஒரு கிக்கு கொடுத்து அரைச்சிக்கிறேன். இதை இந்த அளவுக்கு போதுங்க, ரொம்ப வேண்டாம். இந்த அளவுக்கு இதுவே நல்லா தான் இருக்கும். இது போதும்.
நம்ம போட்ட இஞ்சி பூண்டு விழுது பூண்டு எல்லாம் நல்லா இதுவாயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிளகாத்தூள் நம்ம வீட்டு மிளகாத்தூள் எவ்வளோ காரம்ன்றது நமக்கு தான் தெரியும். அதனால் நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி காரத்தை நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். நிறைய காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எனக்கு வந்து இந்த காரமே போதும், நல்லாயிருக்கும். இதுவே என்னோடய மிளகாப்பொடி. எங்கள் வீட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும். இந்த 1 கிலோ தக்காளிக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். எனக்கு நீங்கள் எண்ணெயிலே போட்டு இப்படி நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த மிளகாத்தூளோட வாசம் சீக்கிரமாக போயிடும். கலர் உங்களுக்கு நல்ல கலர் ஒன்று கிடைக்கும். அடுத்தது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயிலே வந்து இந்த மசாலாலாம் நம்மளுக்கு இதுவாகிட்டு வருது. நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு இந்த மிளகாத்தூளை வறுக்கும் போது பாருங்கள், ஒரு வாசம் வரும், நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி மஞ்சப்பொடி சேர்த்துக்குங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கிட்ட பிறகு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை நல்லா நீங்கள் இந்த எல்லா இடமும் கலந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கீழே இருக்க அந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா கலந்து வந்துடணும். இது கலந்துட்ட பிறகு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. கல் உப்பு போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். பொடி உப்பு போடும்போது ரொம்ப நீர்க்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கல் உப்பு போட்டிங்கன்னா இது வத்துறதுக்கும் அது இதுக்கும் சரியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கல் உப்புதே எல்லாத்துலேயும் சேர்த்துக்குங்க. நீங்கள் இதை எப்போவுமே நீங்கள் வந்து மிதமான தீயில் செய்யுங்க. ஊருக்காக ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்கன்னா, ரொம்ப தீ அதிகமாக வச்சிங்கன்னா இது வெடிக்க ஆரம்பிச்சிடும். மேலெலாம் பட்டுச்சுன்னா உங்கள் கையில் இருக்க தூளே உறிஞ்சு வந்துடும். அதனால் அந்த எண்ணெய் காய வைக்கிறதுலேருந்து மிதமான தீயிலே இதை செய்யுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கானு. ஏன்னா இந்த சமயத்தில் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. இது ஒரு கொதி வரணும். கொதி வந்துட்ட பிறகு தான் காரமும் உப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ரொம்ப கம்மியாக உப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துட்ட பிறகு தான் இதில் எவ்வளோ காரம் இருக்குது, உப்பு எந்த அளவுக்கு சரியாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். மூடி வச்சே நீங்கள் இது பண்ணுங்கள், திறந்து வைக்காதீங்க, ஏன்னா அது தெரிக்கும். பாருங்கள், இந்த சமயத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் தான் நம்ம வந்து பார்த்துக்கணும், உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு, நமக்கு சரியாக இருக்காதுன்னு பார்த்துக்கணும். மூடி அப்படியே வச்சிடாதீங்க, அப்பப்போ நடுவில் நடுவில் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த சமயத்தில் நம்ம காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 20-25 நிமிஷம் மூடி வைக்கணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது கிடையாதுங்க, இந்த தண்ணியெல்லாம் வற்றி போய் நம்மளுக்கு ஒரு தொக்கு பதத்தில் வரணும், நல்ல திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை நம்ம அப்படியே அடுப்பில் மிதமான தீயிலே நம்ம வேக விடணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் தான் நம்ம உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ காரம் கம்மியாக இருந்தாலோ உப்பு கம்மியாக இருந்தாலோ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தூக்கலாக உப்பு காரம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஊருக்காக நம்மளுக்கு எப்போவுமே அப்படி செஞ்சதாக நல்லாயிருக்கும். எடுத்து எடுத்து சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சதுனால நம்ம இதோடு நிறுத்திடக்கூடாது, இன்னும் நம்ம நேரம் விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும், இதில் இருக்க தண்ணி முழுசாக வற்றணும். அதனால் ஒரு 20-25 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே மிதமான தீயில் வச்சிடலாம். மூடி போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சமையுங்க. இதை நடுவில் நடுவில் அப்படியே மூடி போட்டு அப்படியே விட்டுடாதீங்க. நடுவில் நடுவில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிண்டி, ஒரு 2 வாட்டி கிண்டி விட்டுட்டு நீங்கள் மூடி மூடி அப்படியே வைங்க. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அடியில் வந்து நம்மளுக்கு அடி பிடிச்சி போயிடும். நம்மளுக்கு விட்டுட்டால் கூட நம்மளுக்கு ஒரே இடத்துல இருக்கிறதுனால
இப்போ அடிக்கடி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கிண்டி விட்டு கிண்டி விட்டு நீங்கள் மூடி விட்டுனீங்க போதும். நமக்கு இப்படி மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி பார்க்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு, இன்னும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். முன்னே எவ்வளோ இருந்துச்சோ நம்ம அதோட இப்போ நல்லாவே நம்மளுக்கு திக்காக இருக்குது. இதே மாதிரி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க நம்மளுக்கு நல்லா. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றிட்டு வெறும் இந்த தொக்கு மாதிரி இது பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்மளுக்கு வரும். அதுதான் நம்மளுக்கு பதம், நல்லா எண்ணெய் மேலே ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக நம்மளுக்கு பிரிஞ்சு மேலே வந்துடும், நல்லா திக்காயிடும். தீயை அதிகமாக வச்சிடாதீங்க, திருப்பி திருப்பி இதே தான் நான் சொல்கிறேன். தீயை வச்சிட்டிங்கன்னா நீங்களுக்கு அடி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அந்த ஊறுகாயோட சுவையே உங்களுக்கு மாறி போயிடும். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அதுவும் அடி பிடிச்சிரும் நம்மளுக்கு. கொஞ்சம் பாருங்கள், நீ மூடாமல் வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வருது பாருங்கள். இது அப்படியே பட்டுச்சுன்னா, மேலே பட்டுச்சுன்னா அப்படி நம்மளுக்கு நம்ம தோலெல்லாம் ஒரே ரெண்டு நாளுக்கு எரிச்சல் போகவே போகாது. அதனால தான் மூடியே வைக்க சொல்கிறேன். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா தண்ணி நம்மளுக்கு வற்றி போயிருச்சு. இதை திருப்பி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு நாலு தடவை நீங்கள் எடுத்து எடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா, ஒரு நாலு தடவை நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம ஊருக்காக கரெக்டாக வந்துடும். அந்த தக்காளி நம்மளுக்கு வேகிற நேரத்தில் அதுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு பொடி வேணும், அதை வந்து இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். கடாயி நல்ல சூடாகிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு, இந்த ஒரு கிலோ தக்காளிக்கு இந்த ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போதும் நமக்கு. நல்லா சூடாகிட்டோம்னா இந்த மாதிரி பொரிஞ்சிடணும். பொரிய வரைக்கும் நீங்கள் நல்லா இப்படி வறுத்து விடுங்க. இப்போ பாருங்கள் பொரியுதா, இது பொரிஞ்சால் போதும் நம்மளுக்கு. இதை எடுத்து நம்ம தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்தோமா, அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தி எடுத்துக்கோங்க. கடுகு வந்து பொரிஞ்சிட்டோன்னே எடுத்துடுங்க போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ரொம்ப இது பண்ணிட்டீங்கன்னா கரிஞ்சிடும். அதே மாதிரி வெந்தியத்தை வந்து மிதமான தீலே பொன்னிறமாக வறுத்துங்க. ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா அதுவும் கரிஞ்சிடும், கரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு கசப்பு வந்துடும், அதனால் லைட்டாக ப்ரௌனிஷ் வரும், கொஞ்சம் நேரம் மாறும், ஒரு வாசம் வரும் பாருங்கள், அப்போயே நிறுத்திக்கலாம் நம்ம. இந்த அளவுக்கு நிறம் மாறினா போதும் பாருங்கள், ஒரு லைட் கலரில் மறைச்சி பாருங்கள், ப்ரௌனிஷ் கலர், அது போதும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரிஞ்சிரும். நான் கடுகும் இந்த வெந்தயத்தையும் ஒரே உரலில் போட்டு இடிச்சிக்கிறேன், நல்லா சின்ன உரல் இருக்குது அதில் போட்டு இடிச்சிக்கிறேன். உங்களுக்கு இது இதெல்லாம் இல்லைன்னா மிக்சியில் போட்டுக்கூட நீங்கள் நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பொடிஞ்சால் போதும், ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப குறப்புறன்னு இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம இட்லி பொடியெல்லாம் சாப்பிட ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து பார்க்குறேன். ஆ, அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம ஊருக்காக தயாராகிடுச்சு. இது போதுங்க, கொஞ்சம் ஆற ஆற நம்மளுக்கு நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், நல்லா இதுவாக தொக்காக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரமாக நம்ம விட்டுடலாம். இதுவே போதும், ஏன்னா ஆற ஆற இன்னும் நல்லா திக்காயிடும் நமக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதை. தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த தொக்குக்கு நம்ம தாளிப்பு செய்ய போகிறோம், அதுக்காக தான் இந்த கடாயை வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. சில விஷயத்துக்கெலாம் நமக்கு நிறைய எண்ணெய் செஞ்சு சேர்த்தாதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிற மாதிரி, ஊறுகாய்க்கு கண்டிப்பாக எண்ணெய் உப்பு புளி அந்த புளிப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் நிறைய நாள் கெடாமல் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இது அந்த தொக்கோடு போதும்னா அப்படியே நம்ம விட்டுடலாம், இதை நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை.
ஆனால் இதை செஞ்சால் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் உங்களுக்கு. நான் ஒரு கிலோ தான் செஞ்சுருக்கேன், ஒரு 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி நம்ம நிறைய செய்யும் போது இந்த மாதிரி தாளிப்பு போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் இது பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வறுத்து பொன்னிறமாக அந்த கலர் வர வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பருப்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 10 பொல் பூண்டை 1-2 தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை, பூண்டு ஓரளவுக்கு பொரிஞ்சிட்ட பிறகு காஞ்ச மிளகாய், 4 காஞ்ச மிளகாய் நான் 2-2 வெட்டி அதையும் நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நீங்கள் நம்ம ஊறுகாயை சேர்த்துக்கலாம். ஊறுகாய் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண பாருங்கள், கடுகும் வெந்தயமும் அந்த பொடி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் ஆறிட்ட பிறகு 1-1.5 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் இதை செய்யுங்க. நீங்கள் அடுப்பில் வச்சுக்கிட்டே இது பண்ணினீங்கன்னா அந்த வெந்தயம் செஞ்சுருக்கிறதுனால நம்மளுக்கு கசப்பு நிறைய ஏறிடும். இந்த சமயத்தில் நம்ம தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கலந்துக்கலாம் நம்ம. நான் இப்போவும் சொல்லிட்டேன், ஊறுகாய்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஆகும், எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் உங்களுக்கு ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சாதாரணமாகவே இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நம்ம தக்காளி ஊறுகாய் தயாராகிடுச்சிங்க. இதை நீங்கள் எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம், ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு சாப்பிட்லாம், இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இல்லை எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசியாக நம்ம தாளிக்கிறோம் பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். திருப்பி நம்ம இன்னொரு ரெசிபியில் வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.